ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம், டோக்லா. இது வந்து குஜராத்தில் ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டோக்லா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 150 கிராம் கடலை மாவு எடுத்துருக்குறேன். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன் உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்று தேவா அப்படியே ஊத்துடா. வெயிட் பண்ண கூட. நல்லா க்ரீமியாக வரணும், அது வரைக்கும் நல்லா கலக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட் சால்ட் இந்த மாதிரி இருக்கும், கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈனோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா புஷு புஷுன்னு வந்துடும். ஈனோ இல்லைனா நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஏதாவது நீங்கள் ஒன்று சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன், 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உள்ள எண்ணெய் தடவிக்கலாம், அப்போதான் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம அந்த இதில் பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிக்கிறேன். இதை டேப் பண்ணக்கூடாது, அப்படியே தான் எடுத்து வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதித்த பிறகு இந்த பாத்திரத்தை அப்படியே இது உள்ளே வச்சிடலாம். மூடி போடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகணும், மினிமம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம்னு சொன்னேன்ல, 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தேன். இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டு எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வெளியே. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் வெளியே. ஓரத்துலலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி மேலே லேசாக தட்டுங்க. வாவ், சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது இருக்கட்டும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர். சீனி நல்லா கரையணும்.
இது கூடவே ஒரு லெமன். இந்த தண்ணி வந்து இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்து இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும், நம்ம இப்போ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கத்தியை தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணணும். பார்த்து உடஞ்சிடாமல் ஸ்லைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கேக் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் தொட்டுக்கோங்க கத்தியை. இப்போ இந்த தண்ணியை வந்து தாளித்த தண்ணியை இது மேலே சேர்த்துக்கலாம். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே ஊற்றணும். அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு பீஸ்லையுமே போகணும். இதுக்கு மேலே மல்லி இலை தூவிக்கிறேன். இப்போ நமக்கு சாஃப்டான குஜராத்தி ஸ்டைல் டோக்லா ரெடி. இப்போ எடுத்து பார்க்கலாம். பிரிக்கிறதுக்கே மனசே வரல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த தண்ணியில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கும். இது ஃபுல்லாக இந்த இதில் பீஸில் உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடும் போது எல்லாமே கலந்து இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோக்லாவை பாருங்கள், பிரித்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, தெரியுதா? நல்லா ஒட்ட ஒட்டையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு டோக்லா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.